திருச்சிற்றம்பலம் எல்லாம் செயல்கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே எத்து. தொலைக்காட்சி காணும் நேயர் அனைவருக்கும் அடியேனின் பணிவான சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். இன்றைக்கு நாம் பார்க்கப் போகிற திருப்பாடல் மணிவாசகப் பெருமான் அருளி செய்த திருவாசகத்தின் ஒரு பகுதியாக விளங்கக்கூடிய திருப்பள்ளி எழுச்சியினுடைய 8வது பாடல். அதற்கு முன்னால் ஒரு சின்ன விளக்கத்தை, ஒரு அடியார்களுடைய பெருமையை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். நம்முடைய அருளாளர்கள் நமக்கு பாடி கொடுத்திருக்கிறார்களே பதிகங்கள், அவைகள் பாடுவதற்காகவோ படிப்பதற்காகவோ மாத்திரமல்ல, நம்மையே பாதுகாக்கக்கூடிய கவசங்களாகவும் அவை விளங்குகின்றன. கவனமாக நினைவிலே கொள்ளுங்கள். அதற்கு ஒரு உதாரணம் சொல்ல வேண்டுமானால், ஆளுடைப்பிள்ளை என்று போற்றப்படுகிற ஞானசம்பந்த பெருமானுடைய கோளறுப்பதிகம் இருக்கிறதல்லவா, அந்த கோளறுப்பதிகத்தை யாரொருவர் ஒவ்வொரு நாளும் வெளியே கிளம்புகிற போது, அது வெளியூர் பிரயாணமாக இருந்தாலும் சரி, இந்த கோளறுப்பதிகத்தினுடைய ஒரு பாடலையாவது படித்து உள்ளன்போடு அந்த பெருமானை நினைந்து அதற்கு பிறகு வெளியே போனால் நிச்சயமாக பத்திரமாக போய் பத்திரமாக வருவோம். இதுக்கு சாட்சாத் உதாரணம் சொல்ல வேண்டுமானால் அடியேனியே எடுத்துக்கொள்ளுங்கள். நான் எங்கே போனாலும் ஞானசம்பந்த பெருமானுடைய கோளறுப்பதிகத்தினுடைய ஒரு பாடலை உள்ளன்போடு உருகி சொல்லிவிட்டுதான் போவேன், பத்திரமாக வீடு திரும்பி விடுவேன். ஆக இந்த பதிகங்களெல்லாம் பாடுவதற்காக மாத்திரமல்ல, படிப்பதற்காக மாத்திரமல்ல, சிறந்த உயிர் கவசங்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. இனி மணிவாசகப் பெருமானுடைய பள்ளி எழுச்சி பாடலுடைய 8வது பாடலுக்கு போவோமா? எல்லா உயிர்களுக்கும் தோற்றமாக இருப்பவன் இறைவன்தான், அவனுக்கு தோற்றம் என்பதே இல்லை. எல்லா உயிர்களுக்கும் தாயும் தந்தையுமாக விளங்குபவன் அவன்தான், ஆனால் அவனுக்கு தாயும் இல்லை தந்தையும் இல்லை. ஆதியாய் நின்று படைப்பவனும் அவன்தான், நடுவாய் நின்று காப்பவனும் அவன்தான், முடிவில் நின்று ஒடுக்குபவனும் அவன்தான். ஆக மூலமும் நடுமும் ஈரும் இல்லதோர் மும்மைத்தாய காலமும் கணக்கும் நீத்த காரணன் என்று அவனுடைய பெருமையை சொல்லுவார்கள். அப்பேற்பட்ட இறைவனுடைய பெருமையை மும்மூர்த்திகளே அறிய முடியவில்லை என்றால் மற்றவர்களெல்லாம் அவனுடைய பெருமையை எப்படி அறிய முடியும்? அவ்வளவு கோடி பிரகாசமுடைய பெருமைகளுக்கெல்லாம் சொந்தக்காரராக இருக்கக்கூடிய பெருமானை, நீ எங்களுடைய இல்லந்தோறும் உன்னுடைய செக்க சிவந்த கடலை காட்டுவதற்காக எழுந்தருளி இருக்கிறாய், நீ மாத்திரம் வரவில்லை பெருமானே, உன்னோடு பாதி உடலை எடுத்துக் கொண்டிருக்கிற பிராட்டியான உமாதேவியையும் அழைத்து வந்திருக்கிறாய். ஆக சக்தியும் சிவனும் இணைந்து உமையொரு பாகனாக விளங்குகிற நீங்கள் இருவரும் எங்கள் இல்லங்கள் தோறும் எழுந்திருக்கிறீர்கள். எங்கள் இல்லங்கள் செல்வந்தர்கள் வாழுகிற மாட மாளிகையைப் போல பெரிய பங்களா போன்றது அல்ல, சாதாரண குடிசை, அதுவும் பழங்குடிசை. இந்த ஏழைகள் குடிசையை நோக்கி நீங்கள் எழுந்தருளியிருக்கிறீர்களே. ஏழையினுடைய குரல், ஏழையினுடைய ஏக்கம் நிச்சயமாக எம்பெருமானை அழைக்கச் செய்யும். ஏழை அழைத்தால் அல்லல் பற்று ஆற்றாத அழுத கண்ணீர் ஆண்டவனையே வரவழைக்கும். ஏழை என்றால் அவனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி, அதனால்தான் ஏழையினுடைய குடிசை என்று பார்க்காமல் அவன் ஓடோடி வருவான். அந்த வகையில் பெருமானே, நீயும் பிராட்டியும் இந்த ஏழையினுடைய குடிசைக்கு, படம் குடிசைக்கு எழுந்தருளியுள்ளீர்கள். என்னமா தவம் செய்தது இச்சிறு குடிர்! ஆக எம்பெருமானே, உன் செந்தலல் திருமேனியை எங்களுக்கு காட்டி நிற்கிறாய். குருவடிமாகி வந்து குருந்த மரத்தணியில் நீ ஞானோபதேசம் செய்தாயல்லவா, ஆசிரியனாக இருந்து ஞானோபதேசம் செய்தான் அல்லவா, அந்த பேரின்ப பெருநிலையை ஆச்சாரியனாக நின்று எங்களுக்கு காட்சி கொடுத்துக் கொண்டிருக்கிறாய். இதோ நான் எழுந்தருளி இருக்கிறேன் என்று திருப்பெரும் துறைமுறை கோயிலையும் காட்டி நிற்கிறாய். ஆக எம்பெருமானே, உன்னுடைய மேனி எப்பேற்பட்ட மேனி! செக்க சிவந்த அனல் போன்ற மேனி, பவளம் போன்ற மேனி. அந்த மேனியை பார்த்து கொண்டே இருக்கலாம். அந்த மேனியில் வெந்நீரை கொட்டினால் எவ்வளவு அருமையாக இருக்கும் என்று நாங்களெல்லாம்
நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து தெளிந்து நாங்கள் அன்போடு உன்னை தரிசித்துக் கொண்டிருக்க வேண்டும் சுவாமி. ஆக முந்தைய முதல் நடு இறுதியும் ஆனாய், மூவரும் அறிகிறார் யாவர் மற்றறிவார், பந்தனை விரலியும் நீயும் நின் அடியார் பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரனே, செந்தரல் புரை திருமேனியும் காட்டி, திருப்பெரும் துறையுரை கோயிலும் காட்டி, அந்தனாவதும் காட்டியமையாண்டாய், ஆரமுதே அமுதே அமுதே பள்ளி எழுந்தருளாய், பள்ளி எழுந்தருளாய். அற்புதமான இந்த பாடலை நாம் ஒவ்வொருவரும் இந்த நல்ல நாளில் ஓதி இன்புற வேண்டும். மணிவாசகப் பெருமானை அருளை செய்வதற்காக ஆட்கொள்ளுவதற்காக அவன் திருப்பெருந்துறையிலே எழுந்தருளியிருக்கிறார். அந்த திருப்பெருந்துறையில் எழுந்தருளியுள்ள காட்சியை நினைவுபடுத்துகிறார் மணிவாசகர். ஆதியிலே அந்த எம்பெருமான் சனகாதி முனிவர்கள் என்று சொல்லக்கூடிய நான்கு பேர்களுக்கு தென்முக கடவுளாக இருக்கிற தட்சிணாமூர்த்தி நிலையிலே இருந்து ஞான உபதேசத்தை செய்து காட்டினானா. அப்படி குருவடிவாகி வந்து குருந்த மரத்தடியில் என்னை ஆட்கொள்ளுவதற்காக ஞானோபதேசம் செய்தருளிய சாமி, உன்னை நினைக்க நினைக்க எனக்கு ஆனந்த தேன் பொங்குகிறது. உன்னுடைய திருமேனியை காட்டுவதற்காக இந்த ஏழை வாழுகிற குடிசைக்கு, படம் குடிசைக்கு எழுந்தருளியல்வாயே எம்பெருமானி, பள்ளி எழுந்தருளாய், பள்ளி எழுந்தருளாய், ஆறா அமுதே பள்ளி எழுந்தருளாய் என்று பாடப்படுகிற இந்த பள்ளி எழுச்சி பாடல் இந்த நல்ல நாளில் நாமும் ஓதி இன்புறுவோமாக. திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.